சென்னையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 17 பேருக்கும் ஆதரவாக வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக மாட்டார்கள் என வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன், சென்னை சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகும் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த சம்பவத்தை கண்டித்து நாங்கள் இங்கே கூடியுள்ளோம். ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் ஒன்று கூடி இந்த வழக்கறிஞர்களுக்கு யாரும் ஆஜராகக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். இந்த தீர்மானத்தை நாங்கள் எழுத்து மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் அனுப்பி இந்த குற்றவாளிகளுக்கு யாரும் ஆஜராகாமல் ஜாமீன் வழங்காமல் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். அந்த குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்காமல் அந்த வழக்கு விசாரணை மிக விரைவாக நடந்து முடிக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் நாங்கள் எல்லாம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.